ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நிறைய கோயில்களுக்கு வந்து அதீதமான சக்தி உண்டுங்க. அதில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான இது வந்து சித்தருடைய ஜீவசமாதி. இந்த சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் அதுக்கு அதிகம். அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேன்னா நதிக்கரை குளக்கரை இந்த மாதிரி அந்த நீர் இருக்கிற இடங்களில் போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதான் பஞ்சபூத சக்தியில் இருக்கக்கூடிய பெரிய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்னி நீங்கள் ஹோமங்களுக்கு முன்னாடி வேண்டிக்கிறது அப்படிங்கிறதும் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மரம் விருட்சம்னு சொல்லுவாள் காற்று இந்த மரத்துக்கு கடையில் அதான் க்ஷேத்திர விருட்சம்னு கோயிலெல்லாம் விருட்சம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி வந்து நல்லா வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பகவானை மேல் நோக்கி சூரிய பகவானை வேண்டுறது ஆகாயம் ஆகாயத்தை நோக்கி வேண்டிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பூமி நீங்கள் பூமியை ஸ்பரிசமாக உட்காந்துட்டு சில பேர் சேர் போட்டெலாம் உட்காந்துருப்பா அப்போ பூமி ஸ்பரிசமாக உட்காந்துட்டு அழகாக நம்ம சுகாசனம் போட்டோ பத்மாசனம் போட்டோ வீராசனம் போட்டோ உட்காந்துட்டு இந்த பூமியை தொட்டுண்டு சில மந்திரங்களை சொல்கிறது ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஆக நம்ம வேண்டது வந்து ரொம்ப சீக்கிரமாக பலன் கொடுக்கறதுக்கு சித்தர்களுடைய ஜீவசமாதி அடங்கின இடங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு பயங்கரமான பலன்கள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் நீர்னால் பஞ்சபூதங்களில் நீர் க்ஷேத்திரம் கொண்ட ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெருப்பு இந்த அக்னிக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா விருட்சம் அதாவது காற்றுக்கு விருட்சம்னு சொல்லுவாங்க மரம் மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சத்தில் முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகாயத்தை பார்த்து வேண்டிக்கொள்வது. அடுத்து பூமி இந்த பூமியை தொட்டு பூமி மாதாவை வேண்டின்ட்டு வேண்டிக்கிறது. இந்த மாதிரி வேண்டுதல்கள் உடனே நடக்கிறதுக்கு இந்த பஞ்சபூத சக்தியும் சித்தர் ஸ்தலங்களுக்கும் நம்ம போய் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருவேளை சில பேர் சொல்லுவாள் சார் ஹோமத்துக்கு முன்னாடி எனக்கு பண்ண முடியலன்னு கேட்குறவ நிறையா பேர் இருந்துருப்பா. தீபம் இருக்கு இல்லையா விளக்கு விளக்கு முன்னாடி ஜோதி முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதலுக்கு உடனே பலன் தர்றதுக்கு இந்த அற்புதமான இந்த சித்தருடைய ஜீவசமாதி பஞ்சபூத பிரார்த்தனை இது போதுங்க பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது அத்தனையும் அடக்கி ஆளக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிங்கன்னா வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.